நடிகர் நடிகைகள் தங்களுக்கென வாய்ப்புகள் வரும்போது ஒரு சிலர் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது கிடையாது வாய்ப்புகள் வரும்போது தங்களுடைய வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சொந்த வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக முரண்பாடோடு இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்னேகா அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் அவங்களுக்கு என்ன ஆச்சு எதற்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதில்ல அப்படின்றத இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை ஸ்னேகா அவர்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா புன்னகை அரசி அப்படின்னு ரசிகர்களால் ரசிக்கப்படக்கூடிய நடிகையாக இன்றளவும் இருக்கிறாங்க இவங்க இப்ப சமீபத்துல கூட பட்டாசு திரைப்படத்துல வந்து நம்ம தனுஷ் அவர்களினுடைய ஜோடியாக நடிச்சு ரொம்பவே பிரபலமானாங்க அப்போ அவங்க கன்சீவாக இருந்தாங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த நிலைமையில் கூட ரொம்பவே வந்து தன்னுடைய நடிப்பை நல்ல விதமாக காட்டியிருப்பாங்க இவங்க நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ வந்து இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இவங்களுடைய அண்ணன் மற்றும் அணியினுடைய பிரிவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு கலா மாஸ்டர் அவர்கள் வந்து குறை கூற இவங்களுக்கு நடனமே ஆட தெரியாது அப்படின்னு ஒரு காலத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்க தடுக்கக்கூடிய விதமாக பேசியிருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய உழைப்பாளையும் நடிப்பாலையும் முன்னேறினாங்க நடிகை சினேகா அவர்கள் இப்போ அவங்க வாய்ப்பு வந்து பட்டாசு திரைப்படத்துக்கு அப்புறமாக நிறைய கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா திருமணம் ஆகிட்டதுனால இவங்களுக்கு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு போன இயக்குநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் வந்து கதாநாயகர் நடிக்க முடியாத அக்கா தங்கை அந்த மாதிரியான ரோல்களில் வேணால் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நான் அந்த கேரக்டர் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஹீரோயின்களுக்கோ ஹீரோக்கோ கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட எனக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னேன் போன இயக்குநர்கள் எல்லாருமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மிரண்டு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்கன்றதா உண்மை நீங்களும் வேண்டாம் அதே மாதிரியாக உங்கள் நடிப்பு வேண்டாம்ன்ற அளவுக்கு மிரண்டு போய் அலறி அடித்து ஓடி வந்திருக்கிறாங்க இப்படி என்னதான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தால்கூட தங்களுடைய சம்பளத்தை மட்டும் எங்கேயுமே விட்டுக் கொடுக்கறதில்ல நடிகர் நடிகைகள்ன்றதான் உண்மை இன்னும் என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்த பார்ப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்ட்ஸும் போல க்ளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்